ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராகி இட்லி எப்படி பிசுபிசுப்பு இல்லாமல், ஹார்ட்னஸ் இல்லாமல், நல்லா சாஃப்டாக செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ராகி இட்லி செய்யும்போது சாஃப்டாக இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதே மாதிரி பிசுபிசுப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில டிப்ஸுங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல பர்ஃபெக்டான ராகி இட்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க, ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம். வாங்க, எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப்பளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே கப்பில் ஒரு கப்பளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிப்புங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வெறுமனே ராகியை வச்சு செய்தோம் அப்படின்னா பிசுபிசுப்பாக தான் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரவை சேர்த்து செய்யும்போது சாஃப்டாகவும் பிசுபிசுப்பு இல்லாமலும் இருக்கும். ஒரு கப்பளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம உடனடியாக செய்கிறதுனால தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு வந்து மாவு வந்து புளிச்சிரும் சீக்கிரம். அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டிலாம் இருக்கக்கூடாதுங்க, கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த மாவில் வந்து கலக்கிறதுக்கு சில பொருட்களை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா ராகி மாவு, அதில் கொண்டு போய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறுமனே நம்ம ராகி மாவை வந்து ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு செய்யும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்குங்க. ராகி இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த ராகி இட்லிக்கு காம்பினேஷனாக ஒரு சட்னி செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தேங்காய் துருவல். இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, நம்ம காம்போட எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதை சேர்த்துக்கோங்க. காம்போட அரைக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்னிக்கு. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளார நம்ம கிவ்அவே வினரை, 3rd கிவ்அவே வினரை செலக்ட் பண்ணிடலாம். நம்ம ரசம் வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்கள்லேருந்து நம்ம ஒரு வினரை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு, கமெண்ட் பிக்கர் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணியாச்சு. மொத்தம் எத்தனை கமெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ரிப்ளையோடு சேர்த்து 70 கமெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிடலாம். இப்போ சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுடைய கமெண்ட் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டை. அனிதா பிரணவ் தான் இந்த வீடியோவில் கிவ்அவே வின் பண்ணுறவங்க வின்னராக செலக்ட் பண்ணியிருக்கோம். கங்க்ராச்சுலேஷன் அனிதா. நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்புங்க. ரொம்பவே லக்கி வின்னர் இந்த 3rd வீடியோவில். ஓகே, இப்போ நம்மளுக்கு மாவு வந்து செட் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி தட்டில் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிடலாம், அப்போ தான் ஒட்டாமல் வருங்க.
அடுத்து என்ன டிப் அப்படின்னா, நம்ம எப்பயுமே எந்த இட்லி ஊற்றினாலும் இட்லி சட்டியில் செய்யும்போது தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி சூடாகணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இட்லி தட்டை வந்து இட்லி பானைக்குள்ளார வைக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு இட்லியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. நீங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிங்கன்னா இட்லி வந்து பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். ஸோ கரெக்டாக 8-10 நிமிஷம் அதுக்கு மேலே போகக்கூடாது. நல்ல இட்லி வேகட்டும், அதுக்குள்ளார சட்னியை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு கடுகுளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாங்க. இந்த சட்னி இந்த ராகி இட்லிக்கு சம காம்பினேஷனாக இருக்கும். இப்போது 8 நிமிஷம் ஆக போகுது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி வந்து வெந்திருக்கா அப்படிங்கிறத. இட்லி வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிசுபிசுப்பாக தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் இந்த சைடு வந்து ஒட்டுது பாருங்கள். ஸோ இன்னும் வேகலை. நீங்கள் ஒட்டாமல் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இட்லியை வந்து எடுக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எந்த பக்கமும் ஒட்டவே இல்லை. இட்லி வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்த ஒரு டிப்பு பார்த்தீங்கன்னா, இட்லியை வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து அந்த தட்டிலேருந்து எடுத்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இட்லி வந்து பிசுபிசுப்பாக இல்லாமல் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு இட்லி வந்திருக்கு. செம சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் அதில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுங்களை ஃபாலோ பண்ணி இந்த ராகி இட்லி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.